வணக்கம். தமிழ் புட்கார்னர்ல சிறுகீரையோட பாசிப்பருப்பு சேர்த்து கடையல் பண்ண போறோம். ஒரு கட்டு சிறுகீரை எடுத்து வச்சிருக்கேன். சிறுகீரையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை கிளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த பெரிய காம்புகளை விட்டுறணும். கொஞ்சம் தடிமனான காம்புகளை விட்டுட்டு லேஸ் காம்புகள் இருக்கும், அதோட கீரை இருக்கும், அதோட சேர்த்து எடுத்து கீரையை கிளீன் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமா கல்லுப்பு, ரெண்டு பின்ஸ் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கீரை முங்குற அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா தண்ணியை கொட்டிட்டு 2 தடவை வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கீரை சுத்தமாக கிடைக்கும். இந்த சிறுகீரை பாசிப்பருப்பு கடையலுக்கு 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பை கழுவிட்டு 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். ஊற வச்சிட்டோம்னா பாசிப்பருப்பு வேகமாக வெந்துடும். இதில் 1/2 கப் போல தண்ணி சேர்த்துருக்கேன், 1 பின்ச் மஞ்சள் தூள். இந்த பருப்பு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். நான் எடுத்திருக்க கீரைக்கு 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். நீங்கள் பருப்பு இன்னும் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இனி கீரையோடு சேர்ந்து கரெக்டாக வெந்துடும். கிளீன் பண்ண கீரையை இந்த பருப்போடு சேர்த்துடலாம். இது கூட கட் பண்ண 1 பச்சை மிளகாய், 2 பூண்டு கட் பண்ணது, 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணது, 1 சின்ன தக்காளி கட் பண்ணது. தக்காளி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கணும். இதில் 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். கீரையும் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும், பாசிப்பருப்பும் வெந்து வரட்டும். கீரையை மூடி போட்டு வேக விட வேண்டாம், ஓப்பன்லேயே தான் வேக வைக்கணும். கீரை வெந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ இந்த மாதிரி நல்லா பிரட்டி பிரட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து இது இந்த கடையில் சைடிஷ்ஷாக வச்சுக்க போகிறேன். அதனால் கீரை சேர்த்ததுக்கப்புறமா 1/4 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் சாதத்தில் விட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கீரை சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு மறுபடியும் அந்த வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போ கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இந்த காம்பு எடுத்து நசுக்கி பார்த்தா மசியணும், அப்படின்னா கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். காம்பு வந்து மசியுது, இதுக்கு மேலேயும் வேக விடக்கூடாது, கீரையோட கலர் மாறிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். கீரை சூடாக இருக்கும்போதே அது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கீரையை இந்த மாதிரி மத்து வச்சும் கடையலாம். மத்து வச்சு கடையிற மாதிரி இருந்தால் கீரை சூடாக இருக்கும்போதே கடைஞ்சிடணும். நீங்கள் மிக்சியில் போடுற மாதிரி இருந்தால் மிக்சி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துட்டு நிப்பரில் போட்டு விட்டு விட்டு அரைக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்பீடாக போட்டிங்கன்னா கீரை வந்து ரொம்ப அரைபட்டு விழுவிழுன்னு ஆயிரும். நான் இன்னைக்கு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன் ஆறுனதுக்கப்புறமா. கீரையை அரைச்சாச்சு, இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து விட்டு விட்டு அரைச்சதுனால மத்தில் கடைஞ்ச மாதிரியே இருக்குது. கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு எப்போவுமே கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீரைக்கு நிறைய உப்பும் தேவைப்படாது, பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, 1 காஞ்ச மிளகாய் கட் பண்ணது. இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்க்கறது வந்து கீரைக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பின்ஸ் வெங்காய பொங்கல். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பை கீரையில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சுவையான சிறுகீரை பாசிப்பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு.
தண்டு கீரையோட தோரம் பருப்பு சேர்த்து பொரியல் பண்ண போகிறோம். ஒரு கட்டு தண்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை கட் பண்ணணும். கீழே வேர் பகுதி இருக்குது, வேர் பகுதியில் வந்து மண் இருக்கும். வேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு தண்டு வந்து முத்தலாக இருக்கும், அதனால் வேர் பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து நம்ம தள்ளி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். எல்லா கீரையிலையுமே வேர் பகுதியையும் வேர் பகுதிக்கு மேலே உள்ள தண்டோட முத்தலான பாட்டையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமே இதை வச்சு தான் நம்ம சமைக்கணும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் கல்லுப்பும் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை வந்து இதில் நல்லா இப்படி முங்குற மாதிரி வச்சிடணும். இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியை கொட்டிட்டு ரெண்டு தடவை சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வாஷ் பண்ணாதான் நமக்கு வந்து கீரை சுத்தமாகும். வேர்பகுதியை கட் பண்ணிட்டு தான் உப்பு மஞ்சள் கலந்த தண்ணியில் போட்டு வைக்கணும். நீங்கள் வேர்பகுதியை கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா அந்த வேரில் உள்ள மண்ணெல்லாம் கீரைக்கு போய் சாப்பிடும்போது வாயில் வந்து மண் நெரு நெருன்னு வரும். உப்பு மஞ்சள் தண்ணியில் ஊற வச்ச கீரையை எடுத்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த தண்டு பகுதியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். தண்டு பகுதியை கட் பண்ணியாச்சு. இனி வந்து கீரையை மட்டும் கொஞ்சம் ஓரளவு பெரிய சைஸ் பீசஸாக கட் பண்ணணும். அந்த மாதிரி கட் பண்ணும்போது பழுத்த கீரை, பூச்சிக்கீரை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எடுத்து போட்டுருங்க. இந்த கீரையில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதை இந்த மாதிரி ஓரளவு பெரிய சைஸ் பீஸ்களாகவே கட் பண்ணிக்கலாம். வதங்கி வரும்போது சுருங்கிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த கீரை பொரியலில் சேர்க்கறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தோரம் பருப்பை கழுவிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அதை இந்த கடாயில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், கொஞ்சமாக சீரகம், 1/4 டீஸ்பூனில் பாதி சீரகம், 1/4 கப் தண்ணி. இந்த பருப்பை நல்லா மலர சாஃப்டாக வேக வச்சுக்கணும், குழைய விட்டுறக்கூடாது. பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு, சேர்த்த தண்ணியும் கரெக்டாக போச்சு, வத்திருச்சு. இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சுக்கணும். அப்போ தான் பொரியலில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இந்த பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டிருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து. உளுந்தோட கலர் ஓரளவு மாறினதுக்கப்புறமா 1/4 கப்போட கட் பண்ண சின்ன வெங்காயம், உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அது கூட ஸ்லைஸ் பண்ண 2 பூண்டு, நீலவாக்கில் கட் பண்ண 3 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவை நீலவாக்கில் கட் பண்ணி போட்டோம்னா சாப்பிடும்போது அதை அடையாளம் மட்டும் எடுத்து போட்டுடலாம். ஏன்னா கீரையும் க்ரீன் கலரில் இருக்கிறதுனால நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் வாசனையாக, ஆனால் கீரையோட கலர் வந்து மாறிடும். நான் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி விட்டுறணும். இப்போ அளவு அதிகமாக இருக்கும், வதங்கினதுக்கப்புறமா குறைஞ்சிரும். வதங்கினதுக்கப்புறமே உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோம்னா கீரை வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்காது. தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டியதில்லை, கீரையில் உள்ள நீர்ச்சத்துலேயே வந்து கீரை நல்லா வதங்கிடும். கீரை இப்போ பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு, இன்னுமே வதங்கி நல்லா சாஃப்டாக வரட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி அடிக்கடி வதக்கி வதக்கி விட்டுக்கணும். கீரை நல்லா கரெக்டாக வெந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து ஒரு தண்டு எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மசிஞ்சிரும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. கீரைக்கு ரொம்ப உப்பு இழுக்காது, அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். தோரம் பருப்பை அடுத்து சீரகம். கீரை சூடாக இருக்கும்போதே சீரகமும் சேர்த்துருக்கேன். சீரகம் நான் 1/4 டீஸ்பூனில் பாதி தான் சேர்த்துருக்கேன். பருப்பு வேகும்போது கொஞ்சம் சேர்த்தோம், இப்போ இந்த அளவு சேர்த்தா போதும். கடைசியில் தேங்காய் தூள் 2 டேபிள் ஸ்பூன்.
எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த கீரை தண்டு பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான தண்டு கீரை துவரம்பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பசலைக்கீரை துவரம்பருப்பு கடையில் பண்ண போகிறோம். 100 கிராம் பசலைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக எல்லா கீரைகளுமே உடம்புக்கு நல்லது, இந்த பசலைக்கீரையும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த கீரை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், பின்பக்கம் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி. இந்த கீரையை இந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பு தடிமனாக இருக்கும், அதோட இந்த மாதிரி நீளமாக எடுத்துட்டால் வந்துடும். இந்த மாதிரி பிச்சு பிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்படி எடுத்தாலே வந்துடும். இது வந்து தனித்தனி இலைகளாக தான் கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சிடலாம். எல்லா கீரையிலையும் அதில் உள்ள காம்புகளை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இந்த கீரையில் வேஸ்டேஜ் வந்து நிறைய இருக்காது. 3 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இந்த கீரைக்கு பருப்பு அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், இன்னொன்று துவரம்பருப்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஊற வச்ச துவரம்பருப்பை இந்த குக்கரில் சேர்த்துடலாம். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், உங்கள்கிட்ட எந்த வெங்காயம் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. 3 பூண்டு கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது, 1 சின்ன தக்காளி கட் பண்ணது. தக்காளி இந்த அளவு சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூனில் பாதி சீரகம், மஞ்சள் தூள் 2 பிஞ்ச், இது கூட தண்ணி 1/4 கப் சேர்த்துருக்கேன். இந்த பருப்பை குழையாமல் இதெல்லாம் வேக வச்சுக்கணும், ஏன்னா நம்ம அடுத்து கீரை சேர்த்து வேக வைக்க போகிறோம். மூடி போட்டலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 1 விசில் வந்துருச்சு, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. பருப்பு நல்லா கரெக்டாக மலர வந்திருக்கு, இனி கீரையோடு சேர்ந்து வேகும்போது கரெக்டாக இருக்கும். நான் ஊற வச்சு வேக வச்சதுனால 1 விசில்லையே வந்துருச்சு, நீங்கள் ஊற வைக்கலைன்னா 3 விசில் வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கீரையை இதில் சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதில் வந்து தண்ணி கம்மியாக தான் இருக்குது, இதில் 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் கீரை வேகிறதுக்கு. இந்த கீரை சைட் டிஷ்ஷாக வச்சுக்க முடியாது, சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நிறைய இப்போ தண்ணி விட்டு வேக வச்சிட்டோம்னா கடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால தான் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுருக்கேன். கடைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். கீரை வந்து பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்து விரட்டும், மூடியெல்லாம் போட வேண்டாம், ஓப்பன்லேயே வேகட்டும். கீரை பருப்போடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ கீரை சூடாக இருக்கும்போதே இதில் வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி கடைசியில் சீரகம் சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு வேகும்போது கொஞ்சம் சேர்த்தோம், பருப்பு வேகும்போது நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்காட்டியும் கடைசியில் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போது சீரகம் சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை இந்த மாதிரி மத்து வச்சு கடைஞ்சிடலாம். சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி மத்து வச்சு கடையணும். நீங்கள் இந்த மாதிரி மத்தில் கடையலைன்னா இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் 2-3 தடவை போட்டு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கீரையை கடைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம கிரேவியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த அளவு திக்னஸ்க்கு இருக்குது. இதில் வந்து தண்ணி சேர்க்கணும், தண்ணி வந்து சூடான தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்காதீங்க. போதும் இந்த அளவு தண்ணி, உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. சுடு தண்ணி விட்டு கலந்தாச்சு. இப்போ வந்து உப்பு சேர்க்கணும். கீரைக்கு எப்பவுமே கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும்.
இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மாற்றி வச்சிடலாம் ஒரு பவுலுக்கு. கீரையை தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேனில் ஒரு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயே சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ரெண்டு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க, நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், ரெண்டு பீஸ் பெருங்காய பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கி நல்லா வாசனை வரணும். அதுக்கப்புறமா கீரையில் சேர்த்தா தான் கீரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயமும் நல்லா வதங்கி வாசனை வந்துருச்சு. தாளிப்பை கீரையில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த டேஸ்டான பசலைக்கீரை தோரம்பருப்பு கடையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். Thank you.